எல்லா பொருளுமே அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது நமக்கு தெரியும். அந்த அணுக்கள் மூலக்கூறுகள் எப்பவுமே ஓய்வு நிலையில இருக்குமானா? இருக்காது. அவை எப்பவுமே அதிர்வுற்றுக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வுக்கு தேவையான ஆற்றல் அந்த அணுக்கள் மூலக்கூறுகள்கிட்ட இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல்னு சொல்லலாம். ஒரு பொருளை வெப்பப்படுத்துறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? அந்த பொருளானது விரிவடையும். அந்த பொருளோட வெப்பநிலையில் உயர்வு ஏற்படும். அந்த பொருளின் நிலை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறலாம். திடப்பொருளிலிருந்து திரவமாவோ, திரவத்திலிருந்து வாயுவாவோ, வாயுவிலிருந்து திடப்பொருளாவோ மாறலாம். இதெல்லாம் வெப்பத்தின் விளைவுகள்னு சொல்லலாம். வெப்பத்தினால் பொருள் விரிவடைகிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கிறோம். உலோகத்தாலான வளையம், அந்த வளையத்துக்கு உள்ள செல்லும்படியான ஒரு உலோக குண்டு, ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ரெண்டையுமே சரியான அளவுல வெப்பப்படுத்தியிருக்கோம். வெப்பப்படுத்திட்டு அந்த உலோக குண்டை உலோக வளையத்துல செலுத்துறோம். எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த குண்டானது வளையத்துக்குள்ள போய் வர்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து அந்த உலோக குண்டை மட்டும் தனியா வெப்பப்படுத்துறோம். போதுமான நேரத்துக்கு, கொஞ்சம் அதிகமான நேரத்துக்கே நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த குண்டை வெப்பப்படுத்திட்டு இப்போ அதே வளையத்துக்குள்ள அதே குண்டை நம்ம செலுத்தினா அந்த உலோக குண்டானது வளையத்துக்குள்ள செல்லாம மேலேயே நிக்கிறத நம்ம பார்க்கலாம். இது எதனால ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த உலோக குண்டானது வெப்பத்தினால விரிவடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எதனால விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளின் உள்ளே இருக்கக்கூடிய அணுக்களும் மூலக்கூறுகளும் வெப்ப ஆற்றலை பெற்று விரிவடைகிறது தான் இதுக்கு காரணம். வெப்பத்தினால் நிலை மாற்றம். பொருட்களுக்கு வெப்பத்தை கொடுத்தோ இல்ல அந்த பொருட்கள் இருந்து வெப்பத்தை எடுக்கிறது மூலமாகவோ அந்த பொருளை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்மளால மாற்ற முடியும். ஒரு திரவ பொருள் எடுத்துக்கிட்டு வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா அது ஆவியாகிறத பார்க்கலாம். ஆவியாதல்ன்றது திரவ பொருள் வாயுவா மாறுறது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய உதாரணம் ஒரு சிறிய விளையாட்டு. ஒரு திரவ பொருள் எடுத்துக்கிட்டு வெப்பப்படுத்துறப்போ அந்த திரவ பொருளின் மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்க தொலைவு அதிகரிக்கிறதுனால அதோட கவர்ச்சி விசை குறைந்து வாயுவா மாறுறத பார்க்கலாம். இது திரவத்திலிருந்து வாயுக்கு மட்டும்தானா? அந்த வாயு பொருளை எப்படி திரவமா மாற்றலாம்? வெப்பத்தை கொடுக்கிறப்ப எப்படி அது வாயுவா மாறுச்சோ, அதே மாதிரி வெப்பத்தை எடுக்கிறப்போ அதே பொருள் திரவமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடப்பொருளிலிருந்து திரவ பொருளுக்கோ அல்லது திரவ பொருளிலிருந்து வாயுவிற்கோ, வாயுவிலிருந்து திரவ பொருளுக்கோ எந்த ஒரு நிலையிலிருந்தும் மற்றும் ஒரு நிலைக்கு பொருட்களை நம்ம மாற்ற முடியும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னதான் அப்படின்னா, ஒன்று வெப்பத்தை கொடுப்போம் அல்லது வெப்பத்தை அந்த பொருளிலிருந்து எடுப்போம். முதல்ல தெரிஞ்சுக்க போறது உருகுதல் அப்படின்னா என்ன? ஐஸ் கட்டிய ஒரு பாத்திரத்தில் வச்சா தண்ணியா மாறுறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி திண்மம் திரவமா மாறுறத உருகுதல்னு சொல்றோம். திண்மம் திரவமா மாறும், திரவம் திண்மமா மாறுமா? மாறும் தான், அது உங்களுக்கும் தெரியும். அதை நம்ம அறிவியல்ல உறைதல்னு சொல்லலாம். தண்ணிய ஃப்ரீசர்ல வச்சா அது ஐஸ் கட்டியா மாறுறத பாக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி திரவம் திண்மமா மாறுறத அறிவியல்ல உறைதல்னு சொல்றோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது ஆவியாதல். ஆவியாதல்னா என்ன? தண்ணியை கொதிக்க வச்சா உள்ள இருந்த தண்ணியெல்லாம் எங்கே போயிடுது? நீராவியா போகுது. இந்த மாதிரி திரவம் வாயுவா மாறுறத ஆவியாதல்னு சொல்லலாம். பதங்கமாதல். ஒரு திண்ம பொருள் திரவமா மாறாம நேரடியா வாயுவா மாறுதுன்னா
அந்த நிகழ்வு பதங்க மாதல்னு சொல்றோம். அடுத்து தெரிஞ்சுக்க போறது ரொம்ப முக்கியமானது, குளிர்தல். மேகத்திலிருந்து எப்படி மழை நீர் உருவாகுது, வாயுவானது குளிர வைக்கிறப்போ திரவமா மாறுற நிகழ்வை குளிர்தல்னு சொல்றோம். படிகமாதல் அப்படின்னா என்ன? புகை கூண்டுகள் இருந்து போகக்கூடிய புகை வாயுதான், ஆனா அது படிந்து திண்மமா மாறுறத பாக்குறோம் இல்லையா, இது படிகமாதலுக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம்.